வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அக்னி தத்துவம். இப்போ நம்ம நேரமே ஜல தத்துவம், பூமி தத்துவம் பார்த்தாச்சு, இனி வந்து அக்னி தத்துவம். ஷீயாக்கும் அக்னி தத்துவம். இப்போ ஷீன்னு சொல்கிறது வந்து ரான்னு சொல்கிற அக்ஷரத்துலேருந்து உருவான ஷீ. அப்போ ரி ரி ஷி ரிஷி 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 அந்த ரா என்ன சொல்றது, அது ரம் ரம்னு சொல்ற அக்ஷரமாகும் அக்னி பீஜமா சுவாதிஷ்டானத்துல அந்த மணிப்பூரகத்துல இருக்கிறது. இந்த மணிப்பூரகம் ஆக்டிவேட் ஆன உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் நமக்கு நடக்கும். வசீகரணம் அது இது எல்லாம் எல்லாமே அதுல தான் இருக்கு. அந்த ஷீயாக்கும் நமசிவாயில அக்னியோட தத்துவம். அப்ப இந்த சிகாரத்திலிருந்து என்ன டெவலப் ஆயிடுச்சு, சிகாரத்திலிருந்து 33 கோடி தேவதைகள் உருவானதும். ஏன்னா அக்னியும் வாயும் இல்லாம எந்த தேவதைகளுக்கும் உலகத்துல பிராணசக்தி இருக்காது. அப்ப சிகாரவும் வகாரவும் தான் சிவா சி அக்னியோட தத்துவம், வா வந்து இந்த வாயுவோட தத்துவம். இப்போ சிவா 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 சிவான்னு சொல்லும்போது அங்க ஒரு சக்தி உருவாகும். இப்போ சிவனோட சக்தி சக்தி சிவசக்தி 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 அந்த சக்தியிலையும் ஷி இருக்கு, ஷா இருக்கு, இந்த சிவன்லையும் ஷா இருக்கு. அப்போ தத்துவங்கள் வந்து நீங்க பார்த்தோன்னா சிவன் இருந்தால்தான் சக்தி இருக்கும், சக்தி இல்லாமல் சிவன் எங்கேயும் இல்லை. அப்படி எல்லாம் முன்னாடி வந்து குமார சம்பவம் அந்த மாதிரி சினிமாவில எல்லாம் பார்த்துருக்கோம் நீங்க, அந்த மாதிரி டைலாக். அதோட தத்துவம் இதுதான், வாயும் அக்னியும் இருந்தால்தான் சக்தி உண்டாகும். வாயும் அக்னியோட தோது வந்து ஒரு ஆளோட வாழ்க்கையில ஒரு பாடியில வந்து கம்மியாகும் போது அவங்க வந்து நோயாளியாம. ரொம்ப எப்பவுமே நம்ம உடம்புல இருக்கிற சக்தி தீய சக்திகளை அழிக்கிறதுக்கு வந்து அக்னி தேவை. அந்த அழிச்ச சக்திகளை வெளியில விடுறதுக்கு வாயு தேவை. நம்ம சிவன் எப்பவுமே சிவம், சிவம் இல்லாதவன் சபம். அப்போ இறந்து போனான் சிவம், அந்த வாயும் அக்னியும் இல்லாத பாடி இறந்து போ, அந்த இறந்து போற பாடிக்கு சபம்னு சொல்லும். அப்ப அங்கேயும் ஷீ வந்திருக்கு. அப்ப சவம்னு சொல்லும் போது அக்னிக்கு தான் போகும். ஏன்னா ஷவம் அப்போ வம்னு சொல்ற அந்த வாயு பீஜம் அங்க மங்கி போச்சு. அப்போ அக்னி பீஜம். அப்போ அந்த எப்படி சிவம்னு சொல்லும்போது ஷவம்னு சொல்லும்போது அந்த சிவத்தை வந்து நம்ம அக்னியில போட்டாதான் ஷவம் அந்த இது மாறும். அப்போ வந்து ஷபம் உள்ளது சுபமாகும். அப்போ நம்ம இந்த இறந்து போனா ஒரு 16 நாள் கழிஞ்சு நல்லது பார்க்குறேன்னு சொல்லும், பசுவுக்கு பொட்டு தொடர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான். ஓரோரோ ஊருக்கு பொறுத்து ஓரோரோ தத்துவங்கள். அப்போ இதுல இருந்து உருவாகின கடவுள் தான் ஜடாதரன், ருத்ரன், இந்த மாதிரி நிறைய தேவதைகள் இதுல இருந்து ஆவரண பூஜை செய்யும் போது இதுல வந்து 136 ஆவரணங்கள் இருக்கு, ஆவரண தேவதைகள் இருக்கு அக்னிக்கு. அப்போ அக்னியிலிருந்து நமசிவாய சிவத்திலிருந்து அக்னி பிறந்தது, அக்னியிலிருந்து அக்னி தேவதை அக்னி காரகத்தம் உள்ள தேவதைகள் பிறந்தது, அந்த தேவதைக்கு ஆவரண தேவதைகள் இருந்தது, அந்த ஆவரண தேவதைக்கு பின்ன இந்த மாதிரி சப் தேவதைகள் உருவானது. அந்த இது மாதிரி காமேஸ்வரன் சிவன் இது ரெண்டும் முன்னுதான். அப்ப காமேஸ்வரனை வச்சு ஜாஸ்தி வேலைகள் நமக்கு காம வேலைகள் பண்றவன் காமேஸ்வரன். காமியம்னு சொல்றது வந்து லெஸ்ட் செக்ஸ் மட்டும் இல்லை, காமியம்னு சொன்னா நமக்கு மனசுக்கு ஆசைப்பட்டது, பணம் ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, அந்த மாதிரி ஆசைகளுக்கு தான் காமரூபன் உருவானது. அப்ப அந்த காமரூபனை வந்து இங்க உருவாக்குனது வந்து நம்மளோட ஆசைகளை மணிபூரகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்க ஜபம் பண்ணாலே உங்களுக்கு மணிபூரகம் ஆக்டிவேட் ஆனது உங்களோட ஆசைகள் நிறைவேறிடும். அப்ப அதுதான் அக்னி தத்துவத்தோட. அப்ப அக்னி தத்துவம் வந்து நீங்க பார்த்தோம்னா எல்லா ஆசைகளும் எரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அக்னின்னு சொல்றது. இப்ப டிசைர்ஸ், பர்னிங் டிசைர்ஸ்னு சொல்றோம். அப்ப பர்னிங் டிசைர்ஸ்னா அக்னி தத்துவம் சேவை. அப்ப சி அங்க தேவை, அக்னி அங்க தேவை. உங்களோட ஒரு ஆசை நிறைவேற்றமா இருந்தா
சியும் வாயும் சிவம் அங்க நினைவே. அப்ப மங்களகாரகனான சிவன் அங்க தேவை, சியும் வாயும் அக்னி பீஜமும் வாயு பீஜமும் அங்க தேவை. அப்ப அந்த தேவை இருக்கிற பொருள்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருந்தா தான் அவனுக்கு வந்து ஆத்தியாத்மீகமா இருந்தாலும் மாந்திரிகத்தில இருந்தாலும் அவனுக்கு ஒன்னு அடைய முடியும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுதான் நம்மளோட சித்தர்கள், ஆதி சித்தர்கள், ஆதி முனிவர்கள், ஆதி ரிஷிமார்கள் வந்து இதையெல்லாம் நம சிவாய பிரிவுக்குள்ளால போட்டு. இப்போ நீங்க புரிஞ்சதே 33 கோடி தேவதைகளுக்கும் இந்த 5 அக்ஷரங்களும் தேவை. நம சிவாய இல்லாத எந்த மந்திரமும் இல்லை, நம சிவாய இல்லாத எந்த தேவதையும் இல்லை, நம சிவாய இல்லாத எந்த சக்தியும் இல்லை, நம சிவாய இல்லாத எந்த பூத சக்தியும் இல்லை. அப்போ நம சிவாயோட ஷீ, அந்த ஷீ தான் அக்னி தத்துவம். நம்ம ஷீயை வச்சுதான் நம்ம நிறைய வேலைகள். அப்ப ஷீயை வச்சு சிகாரம், சிகாரத்தை வந்து நமக்கு ஷீ ஷி 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 பொக்களுக்கு மேல தியானம் பண்ணிட்டு இருந்தாலே நிறைய வித்தியாசங்கள் நமக்கு தன்னா போகும். அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது கர்ம பலங்கள், நம்ம ஏதாவது தப்பான வாழ்க்கையில தப்பான விஷயங்கள் செய்த தப்பு செய்தனா அது எப்பாவது உணர்ந்துனா அந்த புனி மணிபூரகத்துல சங்கல்பம் பண்ணிட்டு ஷீ 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 60 நாள் சொல்லி பாருங்க, உங்களோட பாவம் முக்தமாயிடும். பாவம் முக்தமாகற டைம்ல நிறைய தடைகள் வரும், நம்மளோட வாழ்க்கையில வந்து தடைகள் வரும். இப்போ தடைகள் வந்ததுன்னா நீங்க நினைக்க கூடாது ஏதோ கடவுள் நமக்கு தண்டனை கொடுக்குன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை வந்து கடவுள் ஈஸியா காப்பாற்றி விட்டுறதுன்னு அப்படி நம்பி நம்ம வந்து அந்த மந்திரத்தை ஜபம் கண்டினியூஸா ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சீ இருந்தா நிறைய பேரோட உடம்புல வந்து தேவதை ஏற்றி விட முடியும். சும்மா இருக்கிற தேவதைகளை உடம்புல ஏற்றுறது இது ஒரு பழக்கம் ஆகி போச்சு. நேற்றுக்கு கூட 2 பேர் என்ன அடிச்சு உங்க உடம்புல ஏற்ற முடியும், கர்நாடகிலேருந்து கூட ஒரு ஆள் வந்து உடம்புல கடவுளை ஏற்ற முடியலன்னு ரொம்ப சோகமா சங்கடமா போனது. எனக்கு தெரியாது, ஏன்னா இருக்கிற சக்திகளை வச்சு நமக்கு மெயின்டைன் பண்ணாம வெளியில இருக்கிற தீய சக்தியும் நல்ல சக்தி ரெண்டையும் நம்ம எதுக்கு நம்மளோட உடம்புல ஏற்றணும், இது யார்கிட்ட சொன்னாலும் யாருக்குமே புரியதில்லை. இப்ப சிகாரம் சீல இருந்து வந்த தத்துவங்கள் தான். இப்ப நமசிவாய மந்திரத்திலேருந்து எல்லா கடவுளும் உருவாகினன்னு நான் சொல்லும் போது, முதல்ல சொல்லும் போது உங்களுக்கு அது நம்பிக்கை இல்லாம இருந்திருக்கிறான். இப்ப ஆனா இவ்வளவு சொன்ன பிறகு உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா. அப்ப சிவனோட அந்த பாம்பு அதுக்கு ஒரு தத்துவம், சிவனோட பிள்ளையார் அதுக்கு ஒரு தத்துவம், முருகனுக்கு அக்னி தத்துவம், தேவிக்கு வந்து ஆகாச தத்துவம், இந்த மாதிரி சிவன் கூட இருக்கிறையில இல்லை. அதுல வந்து அக்னி தத்துவம் 50, மிச்சம் எல்லாம் 25-25 வச்சு மிச்சம் எல்லாம் இன்க்ளூஸ் பண்ணும்போது சிவ தத்துவமானது. அப்போ சீன தத்துவம் சிவ தத்துவம், சீல வந்து கண்டிப்பா பூமியும் இருக்கணும், வெள்ளமும் இருக்கணும், தண்ணியும் இருக்கணும், வாயுவும் இருக்கணும், ஆகாசமும் இருக்கணும். இருந்தாதான் சிகாரம் போட்டு நமக்கு வேலையாகும். அப்ப சிகாரம் போடும்போது அந்த சிகாரத்தோட மனத்திலே வந்து சிகாரம் மனசுல படுறதுக்கு அதுக்கு ஒரு மாந்திரிக தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் வந்து யார் உன் அப்பா, யார் உன் அம்மா, சீயான சிகாரம் உன்னோட அப்பா, வாயான வகாரம் உன்னோட அம்மா. இப்ப சீயும் வாயும் சேர்ந்தாதான் சுபம் நடக்கும், ஜென்மம் நடக்கும். அப்ப இந்த சீயும் வாயும் என்ன, நம்ம இப்ப நினைக்கிறது நம்மளோட அப்பா பேரு இசட் இன்டு எஃப், அம்மா பேரு எஃப் இசட் இல்லாட்டி ஏபி, ஆனா அதுல வந்து சி உருவாயிருக்கு. ஏயும் பியும் இருந்தாத்தான் சிக்கு அங்க இருக்க முடியும். அப்ப சீயும் வாயும் இருந்தாத்தான் இது தேர்ந்த ஒரு பிராண ஜென்மம் நமக்கு உருவாக்க முடியும். ஏன்னா நம்மளோட ஜீவன் நிக்கிறது வந்து சீலையும் வாயிலையும் அக்னி தத்துவத்திலையும் வாயுத்தல். ஏதாவது ஒரு தத்துவம் நம்ம உடம்புல இருந்து மிஸ் ஆகி போச்சுன்னா நம்ம உடனே பெட்ரெட்டாகவும் இல்லாட்டி இறந்து போகும். இந்த மாதிரி சீலையும் வாயிலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்மளோட உடம்பு நிக்கிறது சிவா சிவாயில. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள். அப்ப இந்த தேவதைகள், அப்ப இந்த தேவதைகள்ல இப்ப சிவனை பார்த்தோம்னா சிவன்லயும் இருக்கு அக்னி பூஜை, அக்னி தத்துவம், முருகன், பூமி தத்துவம், பிள்ளையார், சக்தி, ஆகாச தத்துவம், இது மாதிரி பார்வதி அம்மன்,
இப்போ பாம்புக்கு வாயு தத்துவம், இந்த மாதிரி சிவன் உடம்பில் இருக்கிற ஆடை உடைகள் கூட இருக்கிறவங்களை பார்த்து இந்த சிவன் கூட எவ்வளவு தத்துவங்கள் இருக்குன்னு நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து மாந்திரிகத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் மாந்திரிகத்தில் இறங்கணும். யாராவது வந்து உங்கள்கிட்ட என்னடா மாந்திரிகம் நீ புடுங்கினேன்னு கேட்டால் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்ல தெரியணும். அதுக்காக தான் நான் இதை சொல்லித்தரது. ஓகே, அப்போ மாந்திரிகம் படிக்கும்போது தத்துவங்கள் படித்து தான் முன்னாடி போகணும். தத்துவங்கள் படிக்காம ஒரு நாளைக்கு காலம் எழுந்திரிச்சு யக்ஷினி மந்திரமோ குட்டிச்சாத்த மந்திரமோ சொன்னால் மாந்திரிகம் படிக்க முடியாது, கண்டிப்பாக படிக்க முடியாது. ஏன்னா இதில் தத்துவங்கள் தெரிஞ்சு அந்த தத்துவங்களை இந்த பூத சக்திகளை நம்மளோட பாடியில் ஆக்டிவேட் பண்ணும். ஆக்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாடி ரீசேஞ்ச் ஆகும், உங்களோட பாடி வந்து பூர்ணமாக ரீசேஞ்ச் ஆகும். ரீசேஞ்ச் ஆனால் தான் உங்களுக்கு இந்த பாடியை வச்சு நமக்கு என்ன வேலை பண்ண முடியும். நம்மளோட உடம்பு நம்மளோட கோவில் சுத்தம் இல்லாட்டி நமக்கு வெளியில் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்மளோட கோவில் அதாவது உடம்பு வந்து கோவில், அந்த கோவிலில் நவதுரங்கள் அதாவது ஈஸ்டர் நடை வெஸ்டர் நடை எல்லாமே சுத்தம் கிளியராக பண்ணணும். கிளியர் பண்ணாத உள்ளே இருக்கிற ஆத்மன்னு சொல்கிற அந்த கடவுளுக்கு ஆக்டிவேஷன் ஆக முடியும். ஆக்டிவேஷன் ஆக முடியாதான் எந்த மாந்திரிக கலையும் செய்ய முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.